ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெட்டி சமையல்ல பார்க்க போற டிஷ் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், மைசூர் போண்டா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஹாஃப் கப் வந்து உளுந்து எடுத்து வச்சிருக்கேன், ஹாஃப் கப் மைடா, சால்ட்டு, அதுக்கப்புறமா ஆப்பசோட மாவு, இவ்வளவுதான் இதுக்கு தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி வந்து உளுந்து வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க அது வந்து இன்ஸ்டன்டா செய்யணும்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் வராது. அட்லீஸ்ட் வந்து உளுந்து வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊறினாதான் உங்களுக்கு மைசூர் போண்டா நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாம கொஞ்சம் கெட்டியா அரைச்சிக்கலாம். மிக்சியில வந்து இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். உளுந்து வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டியான படத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம மைடா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப்பு உளுந்துக்கு வந்து அரை கப்பு மைடா எடுத்துக்கோங்க, சரிசமமா. இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு ஆப்பசோடா மாவு எடுத்துக்கேன், ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு, இந்த உளுந்துல இருக்கிற அந்த தண்ணிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் வந்து வாட்டரே சேர்க்கல. இந்த உளுந்துல இருக்கிற அந்த தண்ணிலேயே வந்து அந்த அரை கப்பு வந்து மைதா போட்டு நான் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உண்டை பண்ணி போடும் போது கையில் கொஞ்சம் வந்து வாட்டர் கொஞ்சம் தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உண்டை பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து நான் ஆயில் வந்து பொதிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன், டீப் ஃப்ரை பண்ணதுக்காக. இப்போ நான் கொஞ்சம் கையில் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸாக பால் பாலாக போடலாம். இங்கே பாருங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து கொஞ்சம் கையில் நனைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பால்ஸ் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா போடுங்க. அரை கப்பு உளுந்துக்கு வந்து அரை கப்பு மைடா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். பார்த்து பொறுமையா திருப்புங்க. நல்லா வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு உள்ள அந்த மைடா அந்த உளுந்துலாம் நல்லா வேகும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் செகண்ட் டைம் போட்டதும் இப்ப இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னையோட மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. லேட்டஸ்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை.